எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 31, ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் எப்படி பண்றதான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கும். இந்த ப்ராப்ளம் பத்தி சொன்னோம்னா, ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்க, ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க அவங்க, அந்த லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். பாருங்க, இங்க 1 2 3 4 5 ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 1 வந்து ஹெட் ஆவரேஜ். நம்ம என்ன கொடுக்கணும்னா 5 4 3 2 1. அப்படின்னா இந்த லிங்க் லிஸ்டோட ரிவர்ஸ் வந்து 5 ஹெட் வச்சு நம்ம வந்து கொடுத்துடணும். சோ இது எப்படி பண்றதா பார்க்க போறோம். இதோட ப்ரோக்ராம் லாஜிக் பாருங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம பார்த்தா கொஞ்சம் சிம்பிளா தான் தெரியும். இதோட பேசிக் சொல்யூஷன் என்ன யோசிப்போம்னா, ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்களே, அந்த லிங்க் லிஸ்ட வந்து நம்ம எல்லா நோட்ஸும் ஒன்னு ஒன்னா படிச்சுட்டு ஒரு ஆரேல போய் தூக்கி போடுறோம். அப்புறம் அந்த ஆரே வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல படிச்சு, இல்ல ஆரியலனா ஸ்டாக் எது வேணாலும் தூக்கி போடுவோம். அப்புறம் அந்த ஆரியலனா ஸ்டாக்ல வந்து நம்ம படிச்சுட்டு ரிவர்ஸா ஒரு புது லிங்க் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். சோ இந்த புதுசா கிரியேட் பண்ற லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம ஒரிஜினல் லிங்க் லிஸ்டோட ரிவர்ஸா தான் இருக்கும். சோ இது வந்து ஒரு கரெக்ட் சொல்யூஷன் தான். ஆனா இது வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனா? டெஃபினட்டா இல்ல. ஏன்னா பாருங்க, நீங்க ஸ்டாக் இல்லனோ ஆரேவை கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த ஸ்டாக் இல்லைன்னா ஆரேவோட சைஸ் வந்து எதுல டிபெண்டா இருக்கும்? உங்க லிங்க் லிஸ்டோட நம்பர் ஆஃப் நோட்ஸ்ல. சோ அவங்க நிறைய நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் உங்களுக்கு தேவை அந்த ஸ்டாக்கையோ இல்ல ஆரேவோ கிரியேட் பண்றது. சோ இந்த ப்ராப்ளமோட ட்ரிக் என்னன்னா, அந்த ஒரே லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியே அதை வந்து லிங்க் லிஸ்ட் ரிவர்ஸ் பண்ணும், ஒரு புது டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்க. சோ அது எப்படிதான் இன்னைக்கு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க டயக்ராமுக்கு போறோம். சோ பாருங்க, 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இங்க 5 4 3 2 1 ரிட்டர்ன் பண்ணோம். சோ நான் என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறேன்னா, இது வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்து ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், கிளிப் ஹாரிசான்டல் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஒரு டயக்ராம், சரியா? சோ இங்க பாருங்க, இது வந்து இந்த லிஸ்டோட ரிவர்ஸ். சோ ஃபைனலா இது வந்து ஒரு நல்ல எலிமெண்ட்ல போய் முடியும், சரியா? பாருங்க, இங்க இங்க 1 வந்து ஹெட்டா இருக்கும் நம்ம ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட்ல, ஃபைனல் எலிமெண்ட் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஐ மீன் ஃபைனல் டெயில் வந்து நல் நல் லொகேஷனை பாயிண்ட் பண்ணும். ஏன்னா டெயிலுக்கு அப்புறம் ஒரு நோடும் வராது, சோ அது நல்லுக்கு பாயிண்ட் பண்ணும், சரியா? சோ இதுதான் நம்ம இந்த லிங்க் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணும். பாருங்க, இங்க 1 to 2 வந்து ரெஃபரன்ஸ் போகுது, நம்ம ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட்ல 2 to 1 வந்து ரெஃபரன்ஸ் வருது. சோ இதுதான் நம்ம பண்ணோம். ஈச் ஆஃப் த நோட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணோம். 1 to 2 போறது வந்து நம்ம 2 to 1 வந்து கொண்டு வரோம். இதை எப்படிதான் பண்ணணும்னு பார்க்கணும், சரியா? சோ இது பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீவியஸ் நோட் வந்து கிரியேட் பண்ண போறோம், சரியா? ப்ரீவியஸ் நோட்னா இந்த நம்ம கரண்ட் நோடுக்கு முன்னாடி வர நோட வந்து குறிக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்ல இருக்கிறதுனால ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் லிங்க் லிஸ்ட். சோ ஹெட்ல இருக்கிறதுனால ஹெட்க்கு ப்ரீவியஸ் நோட் ஒன்றும் இருக்காதுல, சோ அது ஒரு நல்லா இருக்கும். சோ அதான் ப்ரீவியஸ் நல்லுன்னா அங்க கொடுத்துருங்க, சரியா? மேல பாருங்க, இங்க ப்ரீவியஸ் இப்படி நல்லா. இப்போ வந்து நம்ம ஈச் ஆஃப் த நோட்ஸுக்கு போய் இந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை வந்து நம்ம ஃபிளிப் பண்ண போறோம், சரியா? சோ பாருங்க, இந்த ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட்ல வந்து 1 இங்க 5 வந்து ஹெட்டா இருக்கும், இங்க 1 வந்து டெயிலா இருக்கும். சோ 1 வந்து நல்லுக்கு பாயிண்ட் பண்ணும், சரியா? நம்ம ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட். சோ இது எப்படிதான் பண்ணணும்னு பாக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா நோட்ஸும் மேல போய் ஹெட்டை வைப்பேன். சோ ஹெட் எது வரைக்கும் வைப்பேன்? ஒரு வேலிட் நோட வந்து தேடுற வரைக்கும். சோ ஒரு ஒரு வேலிட் நோட தேடி அதோட ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண போறோம். அது எப்படி பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து வைல் ஹெட். சோ எப்போ எனக்கு வந்து ஒரு வேலிட் ஹெட் கிடைக்குதோ இல்ல ஒரு வேலிட் நோட் என் நிக்லஸ் இருக்கோ, இந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை ஃபிளிப்பிங் அல்காரிதம் பண்ண போறோம். ஃபிளிப்பிங் அல்காரிதம் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கரண்ட் நோட் நம்ம கன்சிடர் பண்ற நோடோட நெக்ஸ்ட் நோடுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். சோ ஒரு பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிடும், இந்த ஹெட் டாட் நெக்ஸ்ட் நோடுக்கு ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், சோ இந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் ஃபிளிப் பண்ணல, ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் ஃபிளிப் பண்றது ரொம்ப சிம்பிள். சோ ஹெட் டாட் நெக்ஸ்ட். சோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் தான் இந்த ஆரோவை குறிக்குது. ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னா என்ன ஆகும்னா, சோ இந்த ரெஃபரன்ஸ் இது வந்து வடைச்சிட்டு பின்னாடி போய் கொண்டு போய் கொடுக்கணும். சோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் இங்க இருந்து ப்ரீவியஸ்க்கு பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், சரியா? இப்போ வந்து என்ன பண்ணனா, சோ ப்ரீவியஸ் பாயிண்ட், சோ ஃபர்ஸ்ட் நோடுக்கு நம்ம ரெஃபரன்ஸை வந்து ஃபிளிப் பண்ணோம். இப்போ வந்து செகண்ட் நோடுக்கும் பண்ணோம். பாருங்க, 1 வந்து ரெஃபரன்ஸை ஃபிளிப் பண்ணிட்டேன் இங்கே. இப்போ 2க்கும் போய் ஃபிளிப் பண்ணோம். ஸோ இந்த ஹெட்டை வந்து 2க்கு மூவ் பண்ணும். ஆனால் நான் 2க்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, இந்த ப்ரீவியஸ் வந்து 2க்கு ப்ரீவியஸ் என்னவா இருக்கும், இந்த 1 இருக்கும். ஸோ ப்ரீவியஸை வந்து ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுத்தனா ப்ரீவியஸ் பாயிண்ட் வந்து இங்கே இருந்து ஜம்ப் ஆகி இங்கே வந்து உட்காந்துருக்கும், சரியா? அப்புறம் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். ஸோ ஹெட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்னா ஹெட் வந்து இங்கே போய் உட்காந்துடும், சரியா? இப்ப மறுபடியும் பாருங்க, இங்கேயும் ஹெட் வந்து இது எல்லா ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். மறுபடியும் ஹெட் வந்து வேலிடா இருக்கு. ஸோ ஹெட் வந்து வேலிடா இருக்குன்னா அது 4 ஸ்டெப்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நான் நெக்ஸ்ட் நோடுக்கு போய் ஷிஃப்ட் பண்ணுங்க. அது எப்படி, நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட்னா இந்த நெக்ஸ்ட் வந்து இங்கே போய் உட்காந்துரும்.
அப்புறம் என்ன பண்ணுவேன்னா இந்த ரெஃபரன்ஸை வந்து உடைக்கணும். இந்த ரெஃபரன்ஸை உடைச்சிட்டு ப்ரீவியஸுக்கு போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ், ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஸோ இந்த 2 to 3 போற வந்து 2 to 1 வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் நோட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் நோட் வந்து 2 to 2 ஷிஃப்ட் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுத்தனா ப்ரீவியஸ் வந்து இங்க வந்து உட்காரும், அப்புறம் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். மடியும் மடியும் ஹெட் வந்து ஒரு வேற லொகேஷன் வந்து உட்காந்துருக்கு. ஸோ மடியும் அந்த 4 steps பண்ணும். 4 steps என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து இந்த கரெக்ட் பொசிஷன்ல போய் உட்கார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 3 இருக்கு, நெக்ஸ்ட் வந்து 4 போனோம், அதுக்கு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இங்க இருந்து ரிமூவ் ஆகி இங்க வந்து உட்காந்துரும். அப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த ஹெட் டாட் நெக்ஸ்டோட இந்த பாயிண்டோட 3 to 4 போற ரெஃபரன்ஸ் வந்து 3 to 2 போய் காட்டணும். அது எப்படி, ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் எங்க இருக்கு, 2 இருக்குல்ல. ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் கொடுத்தனா 3 to 2 இந்த ரெஃபரன்ஸ் போய் உட்காந்து. இப்போ வந்து 3rd step ப்ரீவியஸ் வந்து இந்த 3 வந்து ஷிஃப்ட் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுவேன், ஹெட்டை வந்து 4th step ஹெட்டை வந்து இந்த நெக்ஸ்ட்டுக்கு போய் காட்டிடுவேன். அவ்வளோதான், மட்டும் இந்த 4 steps பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கரெக்ட் லொக்கேஷனுக்கு போய் பாயிண்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 5 பாயிண்ட் பண்ணும். செகண்ட் பொசிஷன் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த 4 pointer வந்து பிரேக் பண்ணி கரெக்ட் லொக்கேஷனுக்கு போய் கொடுக்கும். ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் ப்ரீவியஸ் கொடுத்தோன்னா இங்கே வந்து 4 to 3 வந்து கனெக்ஷன் ஆயிடும். அப்புறம் வந்து ப்ரீவியஸ் வந்து நான் 4 மூவ் பண்ணுவோம், அதான் 3rd step வரும். பாருங்க, இது 1, 2, 3 வந்து ப்ரீவியஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் வந்து இங்க வந்து மூவ் பண்ண. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஆயிரும் இங்க, இப்போ ப்ரீவியஸ். அப்புறம் நெக் ஹெட் வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ண, நெக்ஸ்ட் நோடு. ஸோ இங்க இருந்து ஹெட் வந்து ரிமூவ் ஆகி இங்க போய் உட்காந்து, சரியா? மறுபடியும் 5 வந்திருக்கு. இங்கேயும் ஹெட் வந்து ஒரு வேலிட் நோட் தான். ஸோ இங்கேயும் போவோம். ஸோ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 5 இருந்து மூவ் ஆகி இந்த நல்லுக்கு வந்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம், இந்த நன் லொகேஷனுக்கு. இப்போ பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து இந்த 5 dot next நல்ல வந்து நான் 5 to 4 ஷிஃப்ட் பண்ணுவேன். எப்படி, ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் ப்ரீவியஸ் கொடுத்தோம்னா இங்க வந்து இந்த பாயிண்ட் 5 to 4 வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஆயிரும், சரியா? அப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட். ஸோ இங்க 4 பாயிண்ட் பண்ற ப்ரீவியஸ் பாயிண்ட் வந்து நான் இப்போ இந்த 5 வந்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுவேன். அப்புறம் ஃபைனலா ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் எங்க பாயிண்ட் பண்ணிருச்சு, இந்த நல் லொகேஷன் பாயிண்ட் பண்ணிருந்துச்சுல. ஸோ ஹெட் இஸ் ஈக்குவல் டு திஸ் நல் லொகேஷனுக்கு வந்துடும் இந்த ஹெட். பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா நம் இப்போ இந்த ஹெட் வந்து இப்போ ஃபைனலா எங்க வந்து பாயிண்ட் பண்ணுறது, நல் லொகேஷனுக்கு பாயிண்ட் பண்ண, சரியா? ஸோ இந்த நல் வந்து ஒரு வேலிட் நோட் இல்லை. ஸோ அது இந்த அல்காரிதம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம என்ன பண்ணோம், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீவியஸ். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீவியஸ்னா என்ன பார்க்கணும், ப்ரீவியஸ் எங்க ஃபைனலா பாயிண்ட் பண்ணது, இங்க இந்த 5 நோடுக்கு வந்து ப்ரீவியஸ் வந்து பாயிண்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரீவியஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஹெட் ஆஃப் த ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் வந்து 5. ஸோ ப்ரீவியஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ பில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லிங்க் லிஸ்ட் ட்ரவர்ஸ் பண்ணா 5 to 4, 4 to 3, 3 to 2 and 2 to 1. ஃபைனலா 1 to 4. ஸோ இதுதான் தேவை பாருங்க, 5 to 4, 4 to 3, 3 to 2, 2 to 1 and 1 to 4. ஸோ நம்ம லிங்க் லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா ஓ ஆஃப் என். பாருங்க, இந்த ஓ ஆஃப் என் என்ன புரியுதுன்னா, நம்பர் ஆஃப் நோட்ஸ் இந்த லிங்க் லிஸ்ட். நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் வந்து நிறைய நோட்ஸ் கண்டெயின் பண்ணதா நிறைய டைம் இந்த லூப்பை வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ ஃபார் ஈச் நோட் வந்து இந்த லூப்பை ரிப்பீட் பண்றோம்ல, ஃபார் ஈச் வரணும். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் நோட்ஸ், நம்ம எவ்வளோ டைம் லூப்பை ரிப்பீட் பண்றோம். ஸோ டைம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஓ ஆஃப் என். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஓ ஆஃப் 1. பாருங்க, நம்ம எதுவும் அடிஷ்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணல இதுக்கு, ஸ்டாக் இல்லைனா ஆரி அந்த நோட்ஸ் ஸ்டோர் பண்றது, வெறும் நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட் அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த அதுவும் இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் பெருசாகிட்டே போகாது, வெறும் ஒரு லொகேஷனுக்கு தான் பாயிண்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ அதனால ஓ ஆஃப் 1 தான் நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோடையும் பைத்தன் கோடையும் குயிக்காக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட், குயிக்காக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் நோட்க்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிஸ்ட் நோட் ப்ரேபிசி கூட நான் இப்போ வந்து நான் ஈச் ஆஃப் த வேலிட் நோட்ஸுக்கு வந்து நான் வந்து ரெஃபரன்ஸோட இல்லை டைரக்ஷன் ஆஃப் ஆரோ வந்து ரிவர்ஸ் பண்ண போறேன். ஸோ அது எது வரைக்கும் பண்ண போறோம், ஆஸ் லாங் ஆஸ் நான் ஒரு வேலிட் நோட் மேலே இருக்கிற வரைக்கும். ஸோ வைட் ஹெட் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ நான் வந்து 4 steps பண்ணேன். 4 steps என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் நோடுக்கு வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லிஸ்ட் நோட் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். அப்புறம் வந்து இந்த ஆரோ, இந்த ஹெட் டாட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ற ஆரோ வந்து நான் ப்ரீவியஸ்க்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும்.
ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெவ். அப்புறம் புது நோடு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் வந்து இந்த கரண்ட் ஹெட்டுக்கு வந்து பாயிண்ட் பண்ண வைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட், ஃபைனலா ஹெட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். ஸோ இந்த அல்காரிதம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ப்ரெவ் கொடுக்கணும், சரியா? ஏன்னா இப்போ ஹெட் வந்து ஒரு இன்வேலிட் லொகேஷன் போயிடுச்சு, ஆனால் ப்ரெவ் வந்து இந்த டெயில் ஆஃப் தி ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ இல்லைனா இந்த ரிவர்ஸ் லிங்க் லிஸ்டோட ஹெட்ல போய் உட்காரும். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ரெவ். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம், இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். முடிச்சுட்டு